அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் எஃப் ஈக்வல் டு கணம் எக்ஸ்கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பு ஆகுமா இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற கன கட்டமைப்பு முறையை நாம் பட்டியல் முறைக்கு மாற்றணும் அதற்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத எண்ணிலேருந்து எடுத்துக்கணும் என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயலென்கள் இயலென்கள் அப்படிங்கிறது இருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே எக்ஸுக்கு எந்த ஃபார்முலாவும் கொடுக்கல ஒய்க்கு ரெண்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று அப்ளை பண்ணலாம் ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு மாறிடும் ஸோ நமக்கு கிடைக்கிற புள்ளி ஒன்று கமா ரெண்டு இப்போ இதே போல் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கனா நாலு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற புள்ளி பாருங்க ரெண்டு கமா நாலு அடுத்தது நம்ம எக்ஸுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணலாம் இங்கே மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு கிடைக்கும் ஸோ இங்கே நமக்கு மூணு கமா ஆறு அப்படிங்கிற புள்ளி கிடைக்கிது இதேபோல் நாம் எக்ஸுக்கு பதிலாக நாலு அப்ளை பண்ணலாம் அஞ்சு ஆறுன்னு அப்ளை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இங்கே என் அப்படிங்கிற கணம் முடிவிலி கணமாக இருக்குது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகளும் முடிவிலி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ அன்சோ ஒன் போட்டு இதை நாம் முடிச்சுக்கிறோம் இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மதிப்பகம் மதிப்பகம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச புள்ளிகளில் இருக்கிற முதல் எண்கள் அதாவது எக்ஸ் எல்லாமே மதிப்பகம் ஸோ மதிப்பகத்துக்கு முதல் எண்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே நம்ம அன்சோவான் கண்டிப்பாக போடணும் ஏன்னா புள்ளிகள் அனைத்துமே நாம் எழுதலை அன்சோவான் போட்டு எழுதியிருக்கோம் ஸோ அப்போ முதல் எண்களை எடுத்து எழுதும்போது கண்டிப்பாக அதற்கும் அன்சோவான் போடணும் இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது துணை மதிப்பகம் துணை மதிப்பகம்னா என்ன ஒய்யை நாம் எதுலேருந்து எடுத்துக்கிறோமோ அந்த கணம் துணை மதிப்பகம் இங்கே ஒய் அப்படிங்கிறத நம்ம எண்ணிலேருந்து எடுத்துக்கிறோம் ஸோ என் ஒன்று ரெண்டு மூணு அன்சோ வான் இந்த கணம்தான் நம்மளுடைய துணை மதிப்பகம் இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது வீச்சகம் வீச்சகம் அப்படிங்கிறது ஒய் புள்ளிகள் நம்ம புள்ளி கிடைக்குதில்ல அதில் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஸோ ஒய்யை மட்டும் எடுத்து எழுதணும்னா அதுக்கு பேர் வீச்சகம் இதை இப்படி ஞாபகத்துக்கலாம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்களை எடுத்து எழுதுனா அது வீச்சகம் ஸோ இங்கே ரெண்டு நாலு ஆறு அன்சோ ஆன் அப்படிங்கிறது வீச்சகம் இப்போ லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார்பு ஆகுமா ஆகாதான்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா இருந்து எடுத்துக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒயில் நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடைக்கணும் இங்கே ஒன்று எடுத்தோம் ஒன்னோட ஆன்சர் ரெண்டுன்னு ஒன்று தான் கிடைக்குது ரெண்டை எடுத்துக்கிட்டால் அதுக்கு நாலுன்னு ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது மூணு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆறுன்னு ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது அதுபோல் நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த ஃபார்முலாவில் எந்த நம்பரை அப்ளை பண்ணாலும் ஒய்க்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் இது ஒரு ரூல் இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே எண்ணில் இருக்கணும் ஒய் எதுலேருந்து எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கணும் நமக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாமே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு அப்போ இரட்டைப்படை எண்களாக கிடைக்கிது எண்ணில் இரட்டைப்படை எண்கள் இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் அப்போது ஒய்க்கு வர எல்லா ஆன்சருமே எண்ணில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த உறவு ஒரு சார்பு ஆகும் இதை அம்புக்குரி படத்தில் குறித்து நம்ம கணக்கு போடலாம் ஆனால் அன்சோவான் அப்படின்னு இருக்கிறதுனால அம்புக்குரி படத்தில் குறித்து கணக்கு போடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது ஸோ இதை நாம் இப்படி மனசுக்குள்ளே தான் அசியூம் பண்ணி கணக்கு போட்டு ஆகணும்ஸ் எக்ஸ் எஃப் எக்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் கொயர் பிளஸ் ஒன் என்ற உறவானது எக்ஸிலிருந்து இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பு ஆகுமா இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க எக்ஸும் எஃப்எக்ஸும் கண்டுபிடிச்சு அதை நாம் புள்ளிகளாக எழுதிக்கணும் இங்கே எக்ஸுக்கு எந்த ஃபார்முலாவும் கொடுக்கல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எக்ஸுக்கு இந்த கணத்துலேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கணும் ஏன் இந்த கணத்துலேருந்து எடுத்துக்கிறோம் எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸுங்கிற கணத்தினுடைய உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல எக்ஸுக்கு பதிலாக நான் மூணு எடுத்துக்கிறேன் இங்கே மூணு ஸ்கொயர் இருக்கு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பதாகும் ஒன்பதோட ஒன்றை கூட்டினா பத்தாகும் ஸோ நமக்கு கிடைக்கிற புள்ளி மூணு கமா பத்து இப்போ அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக நாலு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் நாலு ஸ்கொயராக மாறிடும் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு பதினாறோட ஒன்றை கூட்டுனா பதினேழு ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற புள்ளி நாலு டம் பதினேழு இப்போ அடுத்தது நான் எக்ஸுக்கு பதிலாக ஆறு எடுத்துக்கணும் ஆறு அப்ளை பண்ணும்போது ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆகிடும் ஸோ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு ஸோ நமக்கு கிடைச்ச புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு இப்போ அடுத்தது எட்டை அப்ளை பண்ணும் எட்டை அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் எட்டு ஸ்கொயராக மாறிடும் எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலோட ஒன்றை கூட்டுனா அறுபத்தி அஞ்சு இப்போ நமக்கு அடுத்த புள்ளி எட்டு அறுபத்தி அஞ்சு கிடச்சிருக்கு இங்கே நம்ம ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாமல் அப்படியே அந்த நம்பரை எடுத்து போட்டுக்கிட்டோம் ஏன் அப்படின்னா இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒன்றுலேருந்து அன்சோவான் அப்போது எந்த நம்பர் நமக்கு ஆன்சராக வந்தாலும் அது என்னில் இருக்கும் மைனஸ் நம்பராக வந்திருந்தா நாம் அந்த ஜோடியை எடுத்திருக்க மாட்டோம் இங்கே நமக்கு வந்த ஆன்சர் எல்லாமே ப்ளஸ் நம்பர் ஸோ எல்லா ப்ளஸ் நம்பரும் என்னில் இருக்குங்கிறதுக்காக நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் கிடைத்த புள்ளிகள் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன இருந்து எண்ணுக்கு சார்பாகமானு கேட்குறாங்க வந்த விடை பாருங்கள் வெவ்வேறு விடை அதே சமயத்தில் ஒரு விடை தான் வந்திருக்கு அப்போது ஒரு நம்பருக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குது ரெண்டு ஆன்சர் இல்லை வந்த ஆன்சர் எல்லாமே நாம் எஃப்எஃப் எக்ஸ் எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் எண்ணில் இருந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ என்னில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இது ஒரு சார்பு ஆகும் இதையும் நாம் அம்புக்குறி படம் வச்சு வரையலாம் ஆனால் வரைந்தால் பத்து பதினேழு முப்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சுன்னு ரொம்ப லாங் லாங் டிஸ்டன்ஸில் நம்பர் இருக்குது ஸோ நம்ம ஒய் வட்டம் வரையும் போது எஃப்எஃப்எக்ஸுக்கு வட்டம் வரையும் போது ரொம்ப அதிகமான எண்கள் எழுத வேண்டியது இருக்கும் ஸோ இதை நம்ம மனசுக்குள்ளே போடுறது தான் நல்லது கொடுக்கப்பட்ட சார்பு எக்ஸ் goes to ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் பிளஸ் ஆறு எனில் f மைனஸ் ஒன்று எஃப் ரெண்டு ஏ எஃப் ரெண்டு எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆகியவற்றை மதிப்பிடுக இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் மைனஸ் அன்ஜிஎக்ஸ் நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஒன்று இருக்கு ஸோ இந்த சமன்பாட்டில் உள்ள எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட போகிறேன் இங்கே மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணுனா ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்குன்னா ப்ளஸ் அஞ்சு இப்போ நாம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூட்டலாம் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு ஸோ ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ பன்னெண்டு இப்போ நான் திரும்பி அதே ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஏ போடணும் அப்போது இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எல்லா எக்ஸுக்கும் பதிலாகவும் ரெண்டு ஏ அப்ளை பண்ணுறேன் ரெண்டு ஏவை ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ஏயை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஸோ நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சோட ரெண்டு ஏவை பெருக்கணும் ரெண்டையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கனா மைனஸ் பத்து ஸோ மைனஸ் பத்து ஏ ப்ளஸ் ஆறு அப்படியே இருக்கும் இதுக்கு மேல இதை எதையும் பண்ண முடியாது ஸோ நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் பத்து ஏ பிளஸ் ஆறு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் நாம் மூணாவதாக கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் ரெண்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப கொடுத்துருக்கிற இதே ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு பதிலாக ஸோ இங்கே இருக்கிற எல்லா எக்ஸுக்கு பதிலாகவும் ரெண்டு அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ரெண்டையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்குன்னா மைனஸ் பத்து ஆறையும் நாலையும் கூட்டுனா ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்தில் மைனஸ் பத்தை கழித்தோம் அப்படின்னா ஜீரோ ஸோ எஃப் ஆஃப் ரெண்டினுடைய மதிப்பு ஜீரோ லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம் இதில் எக்ஸுக்கு இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா எக்ஸுக்கு பதிலாகவும் எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதிக்கணும் இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இருக்கு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எதெல்லாம் இங்கே ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது ஒன்று ஸோ ஏவுக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒன்றும் நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர்

எக்ஸோட மைனஸ் அஞ்சை பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சை மைனஸ் ஒன்னோட பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு இங்கே இருக்கிற ஆறு அப்படியே இருக்கும் இந்த லைனில் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுனா மைனஸ் ஏழு எக்ஸ் வரும் எண்கள் மூணு இடத்துல இருக்குது ஒன்று அஞ்சு ஆறு இது எல்லாத்தையும் கூட்டுனா பன்னெண்டு வரும் ஸோ எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு படம் ஒன்று புள்ளி ஒன்று ஆறில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப்ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப் ஒன்பது ஈக்குவல் டு ரெண்டு என்பது தெளிவாகிறது பின்வரும் சார்புகளினுடைய மதிப்புகளை காண்க எஃப்ஆஃப் ஜீரோ எஃப்ஆப் ஏழு எஃப்ஆப் ரெண்டு எஃப்ஆப் பத்து இது எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ நம்ம எஃப்ஆப் ஜீரோவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே ஜீரோங்கிறது எக்ஸை குறிக்குது ஸோ எக்ஸில் ஜீரோ நான் கோடு போடுறேன் இது ஒய்யில் ஒன்பதில் போய் முடியுது ஸோ எஃப்எஃப் ஜீரோவோட ஆன்சர் ஒன்பது இப்போ இதே போல் எஃப்எஃப் ஏழுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன் ஏழு அப்படிங்கிறது எக்ஸை குறிக்கிது ஸோ எக்ஸில் ஏழுலேருந்து நான் கோடு போடுறேன் இந்த கோடு இந்த இடத்துல இடிக்குது இந்த இடத்துலேருந்து ஒய் பக்கம் திரும்பினோம் அப்படின்னா ஆறில் போய் முடியுது ஸோ எஃப்எஃப் ஏழோட ஆன்சர் ஆறு இப்போது எஃப்எஃப் ரெண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ரெண்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இருந்து நான் கோடு போடப் போகிறேன் இது கோட்டில் இந்த இடத்துல இடிக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து ஒய் பக்கம் போனால் ஆறில் போய் முடியுது ஸோ எஃப்எஃப் ரெண்டோட ஆன்சரும் ஆறு எஃப் எஃப்எஃப் பத்து கண்டுபிடிக்கணும் எஃப்எஃப் பத்துங்கிறது இந்த இடத்துல இருக்கு கோடும் இதே இடத்துல முடியுது ஸோ இந்த இடத்துல இடத்துலேருந்து நேராக ஒய்க்கு போனோம் அப்படின்னா ஜீரோவை போய் தொடுது ஸோ எஃப்எஃப் பத்தோட ஆன்சர் ஜீரோ இதிலேயே இரண்டாவது கேள்வி எக்ஸின் எம் மதிப்புக்கு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஆகும் இங்கே எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு ஆன்சர் கொடுத்ததுனால இந்த ஒன்றை நம்ம ஒயில் போய் பார்க்கணும் ஒயில் ஒன்று இங்கே இருக்குது ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒயிலேருந்து நம்ம கோடு போடணும் இது இந்த இடத்துல நமக்கு இடிக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன்பதுக்கும் பத்துக்கும் கரெக்டாக நடுவில் வந்திருக்கு ஸோ ஓட மதிப்பு ஒன்பது புள்ளி அஞ்சு நம்மளுடைய அடுத்த கணக்கு ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க மதிப்பகம் அப்படிங்கிறது எக்ஸினுடைய வேல்யூ அப்போ இங்க மதிப்பகம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதோ அதுலேருந்து எங்கே முடியுதோ வரைக்கும் உள்ள எல்லா எண்களுமே மதிப்பகம் ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இது மட்டும் மதிப்பகம் இல்லை இந்த இரண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் உள்ள எல்லா எண்களும் மூன்றுக்கும் நாலுக்கும் நடுவில் உள்ள எல்லா புள்ளி வைத்த எண்களும் நமக்கு ஆன்சராக வரும் ஸோ இதனுடைய மதிப்பகத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதாட்டம் கன கட்டமைப்பு முறையில் எழுதணும் மதிப்பகம் அப்படிங்கிறது எக்ஸு இந்த எக்ஸோட வேல்யூ ஜீரோவுலேருந்து ஆரம்பித்து பத்து வரைக்கும் போகும் எக்ஸுங்கிறது ஆறுலேருந்து எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா ஜீரோவுக்கும் பத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லா எண்களும் புள்ளி வைத்த எண்களையும் சேர்த்து அப்படிங்கிறதுனால எக்ஸுங்கிறது ஆறுலேருந்து எடுத்துக்கணும் இப்போ இதே போல் வீச்சகம் வீச்சகம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஸோ ஆன்சர் ஜீரோவுலேருந்து ஒன்பது வரைக்கும் எதுவேனாலும் ஆன்சராக வரும் அப்போ வீச்சகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதேபோல் எக்ஸு ஆனால் ஜீரோவிலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் எக்ஸ் எடுத்துக்கணும் எக்ஸுங்கிறது ஆறுலேருந்து எடுத்துக்கலாம் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறின் நிழல் ஊரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்கிற ஆறுங்கிறது எக்ஸுன்னு அர்த்தம் ஒருவேளை இன் முன்னூறு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆரை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே நிழல் உரு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இங்கே ஆறுலேருந்து நம்ம கோடு கிழிக்க ஆரம்பிக்கணும் ஸோ ஆறுலேருந்து நம்ம கோடு கிழித்தோம் அப்படின்னா அது ஒய்யில் அஞ்சில் போய் தொடுது ஸோ ஐந்து தான் ஆறினுடைய நிழல் உரு f of x equal ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு என்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எஃப்ஆஃப் ரெண்டு பை எக்ஸை காண்க f of எக்ஸை அப்படியே எடுத்து இங்க இங்கே of எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு அதாவது இந்த ஃபார்முலாவில் x இருக்க வேண்டிய இடத்துல இங்க எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்குது அப்போ இந்த எக்ஸ்களுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் ரெண்டை எடுத்து எழுதலாம் இந்த இடத்துல ரெண்ட உள்ளார பெருக்கலாம் ஸோ எக்ஸோட ரெண்டை பெருக்குன்னா ரெண்டு எக்ஸ் ரெண்டோட ரெண்டை பெருக்குன்னா நாலு ஸோ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலாக மாறிடும் இந்த ரெண்டு எக்ஸை எதுவும் பண்ண முடியாது இங்கே இருக்கிற நாளையும் இங்கே இருக்கிற அஞ்சையும் கூட்டலாம் கூட்டலாம் ஒன்பது கிடைக்கும் ஸோ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இப்போ நாம் எஃப்ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே நமக்கு ரெண்டு இருக்குது ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நாம் போட வேண்டிய எண் ரெண்டு இப்போது ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கனா நாலு நாளோட அஞ்சை கூட்டுனா ஒன்பது ஸோ ஆஃப் ரெண்டோட ஆன்சர் ஒன்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த முழு எண்களுக்குமான ஆன்சரும் ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு பதிலாக நான் ஏற்கனவே ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ எஃப்எஃப் ரெண்டுக்கு பதிலாக நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒன்பது எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் பையில் எக்ஸு அப்படியே இருக்கட்டும் இங்கே ப்ளஸ் ஒன்பதும் மைனஸ் ஒன்பதும் ஜீரோவாக மாறிடும் ஸோ அது தேவையில்லை போல் மேலே இருக்கிற ரெண்டு எக்ஸும் கீழே இருக்கிற எக்ஸும் அடிபடும் ஸோ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் எக்ஸ் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு என வரையறுக்கப்பட்டால் எஃப் எஃப் ஒன்று பை ரெண்டை காண்க இதெல்லாம் நம்ம

ஜீரோவோட எதை பெருக்குனாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போது ஜீரோவிலேருந்து மைனஸ் மூணு கழித்தா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் மூணு ஸோ எஃப்ஆப் ஜீரோவோட ஆன்சர் மைனஸ் மூணு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்ஆப் ஒன்று இதற்கு கொடுத்துருக்கிற எஃப்ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்று அப்ளை பண்ணணும் ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு எக்ஸுக்கு பதிலாகவும் ஒன்று அப்ளை பண்ணுறோம் இப்போ இங்கே ரெண்டு பெருக்கல் ஒன்று வந்திருக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டுலேருந்து மூணை கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒன்று இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது தான் இதில் ஆஃப் ஜீரோவுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் மூணு எஃப் ஆஃப் ஒன்றுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் ஒன்று கீழே இருக்கிற பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் மூ ஒன்னையும் நம்ம கூட்டணும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் நாலு மேலையும் கீழேயும் ரெண்டால் அடிக்கலாம் அடிச்சா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் ரெண்டு ஸோ இதனுடைய ஆன்சர் மைனஸ் ரெண்டு நம்மளுடைய அடுத்த கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோ எனும்போது எக்ஸை காணுங்க இங்க எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் எஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ 2x எக்ஸ் மைனஸ் மூணு to 0 ஜீரோனு அர்த்தம் இங்க இருக்கிற மைனஸ் மூணு அந்த பக்கம் போனச்சு அப்படின்னா பிளஸ் மூணாக மாறிடும் ஜீரோவோட மூணு கூட்டுனா நமக்கு மூணு தான் கிடைக்கும் இப்போ இங்க இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஏன்னா ரெண்டுங்கிறது எக்ஸோட பெருக்களாக இருக்கு ஸோ எக்ஸினுடைய மதிப்பு மூணு பை ரெண்டு நம்மளுடைய அடுத்த கணக்கு கணக்கு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்கள்

சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் f of x equal to f of 1 x எனில் x ஐ காண்க இங்க f of x எதுவும் கண்டுபிடிக்க தேவல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க சு அது அப்படியே அடுத்தில்திப்போம் f of 1 x நான் என்ன அர்த்தம் x இக்கு பதிலா fல x இக்கு பதிலா 1 x போடுனும் அப்போது இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒன்று மைனஸ் எக்ஸ் வந்துடுது இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒன்று மைனஸ் எக்ஸ் வந்துடுது இப்போ இந்த ரெண்டை உள்ளார பெருக்கணும் இந்த ரெண்டை இந்த ஒன்னோடையும் பெருக்கணும் இந்த எக்ஸோடையும் பெருக்கணும் ரெண்டை ஒன்றோட பெருக்கனா ரெண்டு கிடைக்கும் ரெண்டை எக்ஸோட பெருக்கனா ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் இப்போது இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் இந்த ரெண்டையும் இந்த மூணையும் கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒண்ணு இப்போ இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன் இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் போக போகுது அப்போ இங்க இருக்கிற மைனஸ் ரெண்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ரெண்டு எக்ஸ் இங்க இருக்கிற மைனஸ் மூணு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா பிளஸ் மூணு ரெண்டு எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் கூட்டுனா நாலு எக்ஸ் வரும் மூணுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ரெண்டு வரும் ஸோ நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இங்கே இருக்கிற நாள் அந்த பக்கம் போனிச்சு அப்படின்னா வகுத்தல் நாளாக மாறிடும் இப்போ மேலையும் கீழையும் ரெண்டால் அடிக்கலாம் அடித்தா ஒன்று பை ரெண்டு ரெண்டு ஸோ எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று பை ரெண்டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் ஒன்று புள்ளி ஒன்று ஏழில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது இந்த பெட்டியின் கன அளவு வி எனில் வி எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக இங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ அட்டை பெட்டி எடுத்துக்கிறாங்க இதில் நான்கு மூலைகளிலும் எக்ஸ் அளவுள்ள ஒரு சதுரத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்போது மொத்த நீளம் இருபத்தி நாலு அதில் இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் அளவுள்ள சதுரம் வெட்டி எடுத்துட்டா ரெண்டு எக்ஸை வெட்டி எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிறது இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ இந்த வெட்டி எடுத்தது போக மீதி இருக்கிற இந்த இடத்த மடிச்சு ஒன்றா சேர்த்தா இப்படி ஒரு பெட்டி கிடைக்கும் இந்த அட்டை பெட்டியினுடைய நீளமானது இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இதனுடைய அகலமும் அதே அளவுதான் தான் ஏன்னா இங்கேயும் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இங்கேயும் இந்த இடத்துல எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸை கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த அளவுமே இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் தான் அப்போ இதனுடைய அகலம் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போது இந்த அளவு எக்ஸ் இது எப்படி எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம்ல இந்த சதுர அளவை தான் மடித்தா மேலே உயரமாக மாறிடும் ஸோ இது நம்மளுடைய உயரம் எக்ஸ் இப்போ நம்ம கன அளவு கண்டுபிடிக்கணும் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி டு ஹச் எல்லுக்கு பதிலாக இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிக்கு பதிலாக 24 நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹட்சுக்கு பதிலாக எக்ஸ் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு இது ரெண்டுத்தையும் தையும் சேர்த்தா இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிடும் இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு இதைலாம் இதில் ஏவுக்கு பதிலாக இருபத்தி நாலும் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸும் எழுதலாம் அப்போது இங்கே ஏவுக்கு பதிலாக இருபத்தி நாலு ஸ்கொயர் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் டூ ஏபிக்கு பதிலாக மைனஸ் டூ ஏவுக்கு பதிலாக இருபத்தி நாலு பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணால் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இங்கே ரெண்டை ஸ்கொயர் பண்ணணும் அடுத்தது எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ரெண்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸு ஸ்கொயர் இங்கே இருக்கிற ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு இது மூணுத்தையும் பெருக்கணும் பெருக்கனா மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ஸோ இங்கே இருக்கிற இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஐநூற்றி எழுபத்தி ஆறு ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸை எழுதிக்கிறேன் இப்போ இந்த எக்ஸாவால் உள்ளார பெருக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த நாலு எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸாவை பெருக்கிறேன் பெருக்கணும் அப்படின்னா நாலு எக்ஸு க்யூப் கிடைக்கும் அடுத்து மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸை எக்ஸால் பெருக்குனா மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஆறை எக்ஸால் பெருக்கனா ஐநூற்றி எழுபத்தி ஆறு எக்ஸ் கிடைக்கும் இதுதான் வியினுடைய எக்ஸின் சார்புக்கான சமன்பாடு எஃப் என்ற சார்பு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸ்ஐ காண்க இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மூணு மைனஸ் ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே எஃப்ஆப் க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட சொல்லியிருக்காங்க ஸோ நான் எஃப் ஆஃப் x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன் இங்கே இருக்கிற மூணு அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நாம் எக்ஸ் ஸ்கொயர் போடணும் இப்போ அடுத்தது எஃப்ஆப் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே எஃப்ஆப் எக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன் இப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு இதை எழுதலாம் இங்கே ஏவுக்கு பதிலாக மூணும் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸும் போடணும் ஸோ இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு போட்டால் மூணு ஸ்கொயர் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் போட்டால் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏவுக்கு பதிலாக மூணும் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸும் போட்டிருக்கேன் மூணை ஸ்கொயர் பண்ணனா ஒன்பது இங்கே ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ நாலு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிற மூணையும் ரெண்டையும் பெருக்கனா ஆறு ஆறோட ரெண்டை பெருக்கன்னா பன்னெண்டு ஸோ மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் இதை

இங்கே இருக்கிற மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அந்த பக்கம் போனுச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த பக்கம் எதுவுமே இல்லை அதனால் ஜீரோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் சேர்ந்துச்சுன்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்பதுலேருந்து மூணு போயிடுச்சு அப்படின்னா ஆறு ஈக்வல் டு ஜீரோ எல்லாமே ஆறால் வகுப்படுற மாதிரி இருக்குது இதை ஆறால் வகுத்தா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ ஆறால வகுத்தா மைனஸ் ரெண்டு எக்ஸ் வரும் ஆற ஆறால வகுத்தா ப்ளஸ் ஒன்று வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இது ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்தணும் காரணிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பெருக்குன்னா ப்ளஸ் ஒன்றும் அதே இரண்டு எண்ணை கூட்டுனா மைனஸ் ரெண்டும் கிடைக்கிற மாதிரி இரண்டு எண்களை கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கினால் ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டுனா மைனஸ் ரெண்டு கிடைக்கும் ஸோ நாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்படின்னு இரண்டு எண்களை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு நாம் கண்டுபிடிச்ச மைனஸ் ஒன்று எக்ஸோட சேர்த்து காரணிகளாக எழுதுகிறோம் இப்போது இதை ரெண்டாக பிரித்து எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஸீரோனும் இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஸீரோனோ எதலாம் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதே போல் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் ஆகிடும் ஆக மொத்தம் எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று ஒரு விமானம் ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டியின் இன் சார்பாக வெளிப்படுத்துக இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தூரம் ஈக்குவல் டு காலம் அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம் இங்க தூரம் அப்படிங்கிறது தொலைவு தான் அப்போ தொலைவு டி ஸோ தொலைவுக்கு பதிலாக டி போட்டுக்கிறோம் வேகம் அப்படிங்கிறது ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேகத்துக்கு பதிலாக ஐநூறு போட்டுக்கிறோம் காலம் அப்படிங்கிறத டீ அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ காலத்துக்கு பதிலாக டீ போட்டுக்கிறோம் ஐநூறையும் டீயையும் பெருக்குன்னா ஐநூறு டீ வரும் சோ இதுதான் நமக்கு ஆன்சர் அருகில் உள்ள அட்டவணையில் பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் மற்றும் முன்னங்கையின் நீளத்துக்கான உறவை y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என கண்டுபிடித்தார் இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் நம்மளுடைய முதல் கேள்வி இந்த உறவு சார்பாகுமா இரண்டாவது கேள்வி ஏ மற்றும் இன் மதிப்பு என்ன மூன்றாவது கேள்வி முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த பெண்ணின் உயரத்தை காண்க நான்காவது கேள்வி உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அந்த பெண்ணின் முன்னங்கையின் நீளத்தை காண்க இந்த கணக்கில் ஒய் அப்படிங்கிறது உயரம் எக்ஸ் அப்படிங்கிறது முன்னங்கையின் நீளம் அதே போல் கொடுத்திருக்கிற ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதில் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க இந்த உறவு ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்பாக இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம் இங்கே உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரே ஒரு எண் இந்த இடத்துல நமக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அந்த உறவு ஒரு சார்பு அதாவது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் நிழல் உரு இருக்கணும் அதே சமயத்தில் ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கணும் ஸோ இங்கே நமக்கு முப்பத்தி ஐந்துக்கு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு அறுபத்தி ஐந்து ஐம்பதுக்கு அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஐம்பத்தி அஞ்சுக்கு எழுபத்தி நாலுன்னு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த உறவு ஒரு சார்பு ஆகும் இப்போ நம்ம இரண்டாவது கேள்வி பார்ப்போம் ஏ மற்றும் காண்க இதற்கு நான் முதல்ல கொடுத்துருக்கிற சமன்பாட்டை இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் இதில் ஏ அப்படிங்கிறதும் பி அப்படிங்கிறதும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம மதிப்பு கொடுக்கலாம் நான் மதிப்பை இந்த அட்டவணையிலேருந்து எடுத்து கொடுக்குறேன் அட்டவணையில் எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எக்ஸுக்கு நாற்பத்தி ஐந்தை எடுத்துக்கிறேன் அதே போல் நாற்பத்தி ஐந்துனா ஒய் என்ன வரும் அறுபத்தி ஐந்து ஸோ ஒய்க்கு அறுபத்தி ஐந்து கொடுக்குறேன் இப்போ இதே போல் திரும்ப அதே சமன்பாடு எடுத்துக்கிறேன் எக்ஸுக்கு இப்போ முப்பத்தி ஐந்து கொடுக்குறேன் முப்பத்தி ஐந்துனா ஒய் என்னது ஐம்பத்தி ஆறு ஸோ ஒய்க்கு பதிலாக ஐம்பத்தி ஆறு கொடுக்குறேன் இப்போ என்கிட்ட இரண்டு சமன்பாடுகள் இருக்குது இந்த இரண்டு சமன்பாடையும் நீக்கல் முறையில் தீர்க்க போகிறேன் அப்போது இதை கழிக்கணும் கழிக்கணும் அப்படின்னா இதுக்கு குறி மாற்றணும் ஸோ ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஏங்கிறது மைனஸ் முப்பத்தஞ்சு ஏயாக மாறிடுச்சு ப்ளஸ் பிங்கிறது மைனஸ் பியாக மாறிடுச்சு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறுங்கிறது மைனஸ் ஐம்பத்தி ஆறாக மாறிடுச்சு இப்போ இங்கே உள்ள பிஏயும் பிஏயையும் கேன்சல் பண்ணிடலாம் நாற்பத்தி அஞ்சு ஏல முப்பத்தஞ்சு ஏ போயிடுச்சு அப்படின்னா பத்து ஏ அறுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஆறு போயிடுச்சுன்னா ஒன்பது இப்போ இங்கே இருக்கிற பெருக்கள் பத்து இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் பத்தாக மாறிடும் ஒன்பதை பத்தால் வகுத்தா ஜீரோ புள்ளி ஒன்பது ஸோ ஏயினுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்பது இப்போ அடுத்தது பி கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த சமன்பாடை வச்சுக்கிறேன் இந்த சமன்பாடில் ஏவுக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஒன்பது போடலாம் முப்பத்தி ஐந்தையும் ஜீரோ புள்ளி ஒன்பதையும் பெருக்கலாம் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இங்க இருக்கிற முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்த இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடும் ஐம்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஸோ பியினுடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு இப்ப நம்மளுடைய அடுத்த கேள்வி முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அந்த பெண்ணின் உயரத்தை காண்க முன்னங்கையினுடைய நீளத்தை நாம் நாற்பது சென்டிமீட்டர் அதாவது எக்ஸை நாற்பது சென்டிமீட்டர்னு வச்சுக்கணும் நான் திரும்ப கொடுத்துருக்கிற அதே ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன் இதுல ஏவுக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஒன்பது அப்ளை பண்ணிக்கிறேன் அடுத்து எக்ஸ் இருக்கு எக்ஸ் தான் இங்கே நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே பி இருக்குது பி இங்கே இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி ஒன்பதையும் நாற்பதையும் பெருக்கலாம் பெருக்கனா கிடைக்கிறது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறையும் இருபத்தி நாலு புள்ளி ஐந்தையும் கூட்டலாம் கூட்டுனா கிடைக்கிறது அறுபது புள்ளி அஞ்சு ஸோ உயரமானது அறுபது புள்ளி ஐந்து அங்குலம் நம்மளுடைய அடுத்த கேள்வி உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குலம் எனில் அந்த பெண்ணின் முழங்கையின் நீளத்தை காண்க திரும்ப அதே ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன் இங்கே ஏவுக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் பிக்கு பதிலாக இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒய் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒய்னா உயரம் ஸோ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ப்போ இங்கே இருக்கிற இருபத்தி நாலு புள்ளி ஐந்து அந்த பக்கம் போனிச்சுன்னா மைனஸ் ஆயிடும் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணையும் இருபத்தி நாலு புள்ளி ஐந்தையும் கழிக்கணும் இப்போ இங்கே இருக்கிற ஜீரோ புள்ளி ஒன்பது இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் இப்போ மேலையும் கீழையும் புள்ளி வைத்த எண்களாக இருக்குது ஸோ பத்தாளை பெருக்கிக்கலாம் பெருக்குனா மேலையும் புள்ளி போயிடும் கீழேயும் புள்ளி போயிடும் இப்போது இரநூத்தி எண்பத்தி எட்டை ஒன்பதால் வகுக்கணும் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது முப்பத்தி ரெண்டு ஸோ முன்னங்கையின் நீளம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்